க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் செவன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சரிங்களா இதுக்கான ஃபர்ஸ்ட் மிட்ட்டம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் அண்ட் தென் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் யூனிட் டூ தென் யூனிட் ஃபோர் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் தென் ரீப்ரொடக்ஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் இன் பிளான்ஸ் சரிங்களா மெஷர்மெண்ட் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ரீப்ரொடக்ஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் இன் பிளான்ஸ் இந்த லெசன்ஸ் அந்த ஃபோர் லெசன்ஸு ஸோ ஃபர்ஸ்ட்டு யூனிட் ஒன் மெஷர்மென்ட்ஸ் நீங்கள் வந்து அதாவது ஃபர்ஸ்ட்டு மிட்டமில் நான் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக தருவாக படிச்சிடணும் ஒன் மார்க்ஸ் நமக்கு வந்து நியர்லி டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் சார் ஃபார் எக்ஸாம்பிள் அவுட் ஆஃப் ஃபிஃப்டி அப்படின்னபோது டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்து ஒன் மார்க்ஸில் வரும் இல்லைங்களா ஸோ ஒன் மார்க்ஸ் நம்ம ஃபுல்லாக அதாவது எல்லா லெசனில் இருக்க ஒன் மார்க்ஸ் நம்ம தரவாக படிச்சிட்டோம்னா நமக்கு டுவெண்ட்டி அவுட் ஆஃப் டுவெண்ட்டி இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ஒன் மார்க்ஸ் வர்றதா டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சரிங்களா இப்போது ரிமைனிங் டுவெண்ட்டி ஃபைவ்னா ரிமைனிங் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கும் ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸில் நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தாலே நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் வாங்கிடலாம் இல்லை மேம் வந்து ஏதாவது சிலது வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அப்படின்றமோது அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஃபிஃப்டிக்கு ஃபார்ட்டி ஃபையாவது வாங்குவீங்க நான் சொல்கிற பேட்டனில் ஒன் மார்க்லாம் ஃபுல்லாக தரவாக படிச்சுட்டு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் படித்தாலே நீங்கள் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் அபவ் வாங்கலாம் இல்லை ஃபார்ட்டி அபவ் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஒன் மார்க்ஸில் ஒரு மார்க் கூட லூஸ் ஆகக்கூடாது எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து படிச்சிருக்கணும் ஸோ ஒன் மார்க்ஸ் எல்லாம் தரவாக படிச்சுக்கோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் லெவனில் இது இந்த மாதிரி இருக்கிறதும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அனாலஜியை டூ மார்க்கில் கேட்குறாங்க சரிங்களா இந்த மாதிரி ஒன் மார்க்கில் இல்லாமல் அனாலஜியை டூ மார்க்ஸ்லையும் கேட்குறாங்க ஸோ அனாலஜி கம்பல்சரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி இது ஒன் வேர்டு தான் அதனால் எல்லாமே படிச்சுக்கோங்க ஒன் டூ ஃபோர் சிக்ஸ் செவன் இம்பார்ட்டண்ட் சரிங்களா ஆனால் இது ஒன் வேர்டுன்றதுனால இது எல்லாமே நீங்கள் படிக்கிறது பெஸ்ட்டு ரூம நம்பர் எயிட்டு அடுத்து ரோமன் நம்பர் ஆன் நைன் வந்து ஆன்சர் ப்ரீஃப்லி ஃபர்ஸ்ட் ஒன் வாட் ஆர் டிரைவ்டு குவான்டிட்டீஸ் இருக்குது இல்லையா இது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தேர்ட் டிஃபைன் த டென்சிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வாட் இஸ் ஒன் லைட் இயர் இது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் டிஃபைன் ஆஸ்ட்ரானாமிக்கல் யூனிட் இது இம்பார்டன் கொஸ்டின் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் தேர்ட் அண்ட் அண்ட் ஃபிஃப்த் சரிங்களா சரிங்களா இதுதான் வந்து வந்து ஆன்சர் ஆன்சர் நெக்ஸ்ட் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க வெரி 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 யூ த டென்சிட்டி ஆஃப் யூஸிங் எ மெஷரிங் ஜார் அடுத்தது பேஜ் நம்பர் டுவெலில் பார்த்தீங்கன்னா இந்த சம் த டைமென்ஷன் ஆஃப் அ ஸ்கூல் ப்ளே கிரவுண்ட்ஸ் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் இன்டூ ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் ஃபைன் த ஏரியா ஆஃப் த கவுண்ட் இருக்கே செகண்ட் ஒன் இந்த நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸில் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தென் யூனிட் டூ ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் இதுவும் ஃபிசிக்ஸ் இல்லையா பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவில் இருக்கிற ஒன் மார்க்ஸ் தரவாக பார்த்துக்கோங்க டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்க ஒன் மார்க்ஸ் தரவாக பார்த்துக்கோங்க அனாலஜி டூ மார்க்கில் கேட்குறாங்க ஸோ அதனால் கம்பல்சரி அதை படிச்சுக்கோங்க ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி இதையும் பார்த்துக்கோங்க கிவ் ரீசனில் ஆன்சர் ப்ரீஃப்லியில் பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஸ்பீட் அண்ட் வெலாஸ்ட்டி கேட்டிருக்காங்க வாட் டு யூ மீன் பை கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் இது ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்டில் கேட்டிருக்காங்க வாட் இஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இது மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன் எக்ஸ்ப்ளைன் த டைப்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி

ஃபார்ட்டி டூ யூனிட் ஃபோர் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா அந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் சாரி ஃபிஃப்டி ஒன் இதில் எல்லாமே பார்த்துக்கோங்க அனாலஜி டூ மார்க்லாம் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா பேஜ் நம்பர் ஃபிஃப்டி டூல பார்த்திங்கன்னா ஆன்சோ வெரி பிரீஃப்லி ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபைன் ஆட்டம் இருக்கு ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நேம் த சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அது இம்பார்ட்டன்ட் வாட் இஸ் அட்டாமிக் நம்பர் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்து ஃபோர்த் ஒன் வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் புரோட்டான் இம்பார்ட்டன்ட் வை நியூரான்ஸ் ஆர் கால் நியூட்ரல் பார்ட்டிகல்ஸா ஸோ இந்த லெஸனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இந்த ஆன்சர் வெரி பிரீஃப்லி எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அதனால இந்த லெசனில் எல்லா கொஸ்டின்ஸும் படிச்சுக்கோங்க ஆன்சர் பிரீஃப்லியில் டிஸ்டிங்விஷ் ஐசோடோப்ஸ் ஃப்ரம் ஐசோபார் ஓகேங்களா அது இம்பார்ட்டன்ட் வாட் ஆர் ஐசோடோன்ஸ் கிவ் ஒன் எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் செகண்ட் ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆட்டம் எக்ஸ்பிளைன் த பொசிஷன் ஆஃப் த சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்தது அட்டாமிக் நம்பர் அண்ட் த மாஸ் நம்பர் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி கேல்குலேட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இன் இட்ஸ் ஆட்டம் ட்ரா ரா ஸ்ட்ரக்சர் இதுவும் கேட்டிருக்காங்க தென் தேர்ட் ஒன் வாட் ஆர் நியூக்ளியான்ஸ் வை ஆர் தே கால்சோ ரைட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த நியூக்ளியான்ஸ் இது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஸோ டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் அண்ட் தென் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸோ இந்த லெசனில் ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஆன்சர் ப்ரீஃப்லி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்த்துக்கோங்க ஆன்சர் இன் டீட்டெயிலில் வந்து first, செகண்ட் அண்ட் தேர்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் யூனிட் ஃபைவ் ரீப்ரொடக்ஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் இன் பிளான்ஸ் இது பேஜ் நம்பர் செவன்டி ஒன் செவன்டி ஒனில் இருக்க ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க ஆன்சர் வெரி பிரீஃப்லி இதில் வந்து வாட் ஆர் த டூ இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் அ ஃப்ளார் ஸோ செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டிஃபைன் பாலினேஷன் வாட் ஆர் த ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன் தென் சிக்ஸ்த் ஒன் வாட் இஸ் டென்ட்ரில் இந்த கொஸ்டின் எல்லாமே இம்பார்ட்டன்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அண்ட் சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் செவன்டி டூ ஆன்சர் வெரி சாரி ரோம நம்பர் சிக்ஸ் ஆன்சர் பிரீஃப்லி செகண்ட் ஒன் வாட் இஸ் கிராஸ் பாலினேஷன் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து ரைட் நோ நோட்ஸ் ஒன் ஃபில்லோடு இருக்கு இல்லையா அது மூணு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டுருக்காங்க ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் இஸ் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஆன்சர் அண்ட் டீடைல் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ப்ளைன் த அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டீடைல் திஸ் ஒன் அண்ட் தென் பாத்தீங்கன்னா லேபிள் த பிக்சர் கிவன் பிலோ இருக்கு இல்லையா இதை பார்த்துக்கோங்க இந்த சம்டைம்ஸ் என்ன பண்ணலான்னா டிரா த ஃபிளவர் அண்ட் லேபிள் இட்ஸ் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸோ இது மாதிரியும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இதுதான் வந்து செவென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபஸ்ட்டு மிட்ட்டம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸோ அஸ் யூஷுவல் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒன் மார்க்ஸில் நீங்கள் ஒரு மார்க்ஸ் கூட லூஸ் ஆகக்கூடாது டுவெண்ட்டி ஃபைனா டுவெண்ட்டி ஃபை அவுட் ஆஃப் ட்வெண்ட்டி ஃபைவ் தென் டூ மார்க்ஸ் இது பண்ணுங்க அனாலஜி இதை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இதை வந்து டூ மார்க்ஸ்லேயும் கேட்குறாங்க அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது டூ மார்க்ஸ் அண்ட் தென் டீட்டெயில் டிராயிங் இதெல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் விஷயூ ஆல் த பெஸ்ட் யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்